பிஎஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 1.28 எக்ஸாம்பிள் 1.28 என்ன சம் எடுத்துக்காங்கிறது பார்ப்போம். இஃப் n(a) = 36 n(b) = 10 n(a)(b) = 40 n(a)(b) = 27 ஃபைன் n(u) n(a)(b) இது ரெண்டு கேட்டிருக்காங்க. n(u)க்கும் n(a)(b)க்கும் ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலா பேசிக்கலி டேரக்டாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவுக்கு என்னென்ன தேவையோ அது கொடுத்த சம்மில் இருக்குதான் பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு n(u) கண்டுபிடிக்கும். n(u) கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா n(a)+n(a)-. ஏவியும் ஏடாஸும் n(a)-னா நம்பர் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் ஏடாஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே என்ன நினச்சிடும், நம்பர் ஆஃப் யூ யூனிவர்சல் செட் கிடச்சிடும். நம்பர் ஆஃப் ஏ, ஏ கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறேன், கொடுத்துருக்காங்க 36 எடுத்துருக்கு. ஏடாஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறேன், ஏடாஸ் கொடுத்துருக்காங்க அதோட வேல்யூ 27 எடுத்துருக்காச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியதுதான் 63 வருது. ஓகே, செகண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க n(a)(b). அப்போ n(a)(b) கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, n(a)+n(b) - n(a)(a)-b. இந்த மூணு வேலையும் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஜஸ்ட் ஒரு சூமா விஷயம் தான், இதை வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா டேரக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, n(a)(b) கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன், கொடுத்துருக்காங்க 36. n(a)(b) கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன், கொடுத்துருக்காங்க 10 மைனஸ் சம்பளம் மைனஸ் ஃபார்முலா படி a(b) a(b) = 40. தேர்ஃபோர் 36 + 10 46 - 46 ஆன்சர். ஓகே, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வருது. ஒன்று n(a)(b), அடுத்து n(a)+n(b). ஓகே, இது பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஓபன் சம்மதம் இல்லை, நீங்களாக ஒரு நம்பர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, செகண்ட் செட். இப்போ அடுத்த மார்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போகிறது மைனஸ் சப்ராக்ஷன் வச்சு பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க சார் எக்ஸாம்பிள் 1.29 ஏவோட ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பியிலேருந்து ஹெச் வரைக்கும் எலிமெண்ட்ஸ், அடுத்து பியில் ஏ டு ஹெச் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் ஏ நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு n(a)-n(a)(b) ஈக்குவல்னு கொடுத்துட்டா அப்படின்னாலே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு சைடு தனித்தனியாக படிச்சிடணும். தற்போ எல்ஹெச்எஸ் சைடு ஃபஸ்ட் எடுக்கிறேன். எல்ஹெச்எஸ் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேலை என்ன இருந்தது, ஏ மைனஸ் பி. அப்போ ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏல இருக்கு எலிமெண்ட் பியில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதுது, அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஏல இருக்க எலிமெண்ட் பியில் இல்லாமல் இருக்கு, அப்போ ஏல இருக்க எலிமெண்ட் பி, பியில் இருக்குதான் பிங்கிற செட்டில் இருக்குதான்னு பார்த்தோம், இல்லை எடுத்தலையாச்சு. டி இல்லை எடுத்தலையாச்சு. இ பிங்கிற செட்டில் இருக்கு, தர்போ அதை எடுத்துகிறது பார்த்தோம். அடுத்து ஜி இல்லை எடுத்தலையும், அதுக்கடுத்து ஹெச், ஹெச் பிங்கிற செட்டில் இருக்கு, தர்போர் எடுத்தது பார்த்தோம். தர்போர் ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. பி டி ஜி அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி, நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி தான் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 3 எலிமெண்ட்ஸ், 1, 2, 3 எலிமெண்ட்ஸ். எல்ஹெச்எஸ் சைடு முடிஞ்சிச்சு, தற்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கணும். ஆர்ஹெச்எஸ் சைடு கண்டுபிடிக்கும், ஆர்ஹெச்எஸ் சைடில் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, n(a)-n(a)(a) இன்டர்செக்ஷன் பி. n(a)-னா இல்லையா, ஏல ஏங்கிற செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி போடணும். தற்போ ஏங்கிற செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4, 5. Therefore, number of A equal to 5. Okay, வா. Second one, number of A intersection B. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறது கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. தற்போது ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் காமனான எலிமெண்ட். அப்போ ஏக்கும் பிக்கும் இதில் பி இருக்குது, இதில் இருக்குதான்னு பார்க்குறேன், இல்லை. டி இருக்குது இருக்குதான்னு பார்க்குறேன், இல்லை. இ இருக்குது இ இருக்குது எடுத்தலை, ஜி இருக்குதான்னு பார்க்குறேன், இல்லை. ஹெச் இருக்குது, தற்போது ஹெச் எடுத்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 2 எலிமெண்ட்ஸ். நம்ம கேட்டிருக்குது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, தற்போது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 2. நமக்கு ஆர்ஹெச் சைடு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, n(a)-லேருந்து n(a)-ஏ இன்டர்செக்ஷன் பியை சப்ராக்ஷன் பண்ணுவோம். n(a)-ஓட வேல்யூ 5 மைனஸ் n(a)-ஏ இன்டர்செக்ஷனோட வேல்யூ 2, தற்போது 5 - 2 - 3. அப்போ அந்த செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறேன், ஈக்குவலாக இருக்கும். ஃப்ரம் 1 - 2 LHS = RHS. இதை பேஸ் பண்ணியும் எந்த ஒரு சப்பு கிடையாது, நீங்களாக வந்து சில எலிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான், 5 மார்க் கொஸ்டினுக்கு அடுத்த மட்டும் தான். ஓகே, தேங்க்யூ.